புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சந்தித்த தேர்தல்கள் பற்றி, எம்ஜிஆரும் எலெக்ஷனும் என்ற தலைப்பில் ஏற்கனவே 5 வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறோம். 6வது வீடியோ இதோ. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயித்ததால் எம்ஜிஆரின் செல்வாக்கு தீர்ந்து விட்டது என கணக்கு போட்டது திமுக தலைமை. அதன் எதிரொலி எம்ஜிஆரின் ஆட்சியை கலைத்தார் இந்திரா காந்தி. ஜனதா கட்சி நிலையான அரசை தராமல் கோஷ்டி பூசலில் இருந்ததால் மக்கள் இந்திரா காந்தி பிரதமராக வேண்டி வாக்களித்தார்கள். ஆனால் எம்ஜிஆரின் அரசை டிஸ்மிஸ் செய்தது மக்களை கோபமூட்டியது. மக்கள் அமைதியாக்கும்படி கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் நியாயம் கேட்டு மக்கள் மன்றத்திற்கு சென்றார். நான் என்ன தவறு செய்தேன்? என் மீது தவறு இருந்தால் தண்டியுங்கள், தவறு இல்லை என்றால் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஓயாத உழைப்பால் தலைவரின் கால்கள் வீங்கியது. இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் மக்களை சந்தித்தார். மதுரை மேற்கு தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். எம்ஜிஆரின் புகைப்படத்துடன் பிரமாண்ட போஸ்டர் ஒட்டப்பட்டது. என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வியுடன், கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறது, வாக்களியுங்கள் இரட்டை இலக்கே என்கிற வாசகங்கள் இடம்பெற்றன. இந்த போஸ்டர்கள் வாக்காளர்களை கவர்ந்தது. 1980 மே மாதம் 28 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் தமிழக சட்டசபை தேர்தல் நடந்தது. 162 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வாகை சூடியது. 128 தொகுதிகளை கைப்பற்றி தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆர் 57,019 ஓட்டுகள் பெற்று அபாரமாக வென்றார். திமுக வேட்பாளர் பொன்முத்து ராமலிங்கத்தை விட சுமார் 20,000 மேற்பட்ட ஓட்டுகளை கூடுதலாக பெற்றார் எம்ஜிஆர். 1977 தேர்தலில் 48 தொகுதிகளில் வென்றிருந்த திமுக 1980 தேர்தலில் 38 தொகுதிகளையே வென்றது. எம்ஜிஆருக்கு செல்வாக்கு உயர உயர திமுக தேய்ந்து கொண்டே வந்தது. 1980 ஜூன் 9 இரண்டாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரானார் எம்ஜிஆர். கலைவாணர் அரங்கில் பதவியேற்ற பின் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் மக்கள் கூட்டத்தின் முன்பு உரையாற்றி சில உறுதிமொழிகளையும் எடுத்துக்கொண்டார். 2வது முறை பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்தில்தான் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து உலகமே பாராட்டும் வண்ணம் செயல்பட்டார் கருணையின் வடிவான மக்கள் திலகம் எம்ஜிஆர். 1982 ஜூலை 1 திருச்சி பாப்பாக்குறிச்சியில் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிய எம்ஜிஆர் குழந்தைகளுடன் அமர்ந்து தானும் சாப்பிட்டார். சத்துணவு திட்டத்தால் மக்களின் மனதில் கட்சி பேதமின்றி உயர்ந்து நின்றார் எம்ஜிஆர். ஏழை மக்களின் நலன் சார்ந்து செயல்பட்ட எம்ஜிஆர் போதுமான அரிசியை தமிழகத்திற்கு ஒதுக்காததால் 1983 பிப்ரவரி 9 அன்று மத்திய அரசை கண்டித்து அண்ணா சமாதி அருகே உண்ணாவிரதம் இருந்தார். மக்களும் தலைவருடன் உண்ணாவிரதம் இருந்தனர். இப்படி மத்திய அரசை தன் வழிக்கு திருப்பி அரிசி தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொண்டார் எம்ஜிஆர். உடல்நலக்குறைவு காரணமாக 5/10/1984 அன்று சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் எம்ஜிஆர். 14 எம்ஜிஆரின் மூளையில் இரத்தம் உறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரதமர் இந்திரா சென்னை வந்து எம்ஜிஆரை சந்தித்து விசாரித்தார். 17 டாக்டர் பிரீட்மேன் தலைமையில் அமெரிக்காவிலிருந்து மருத்துவ நிபுணர்கள் வந்து எம்ஜிஆரின் உடல்நிலையை பரிசோதித்தனர். இந்நிலையில் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நவம்பர் 5 தனி விமானம் மூலம் அமெரிக்கா அழைத்துச் செல்லப்பட்டார் எம்ஜிஆர். நியூயார்க் நகரின் புரூக்ளின் மருத்துவமனையில் எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிரதமர் ராஜீவ்காந்தி பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த விரும்பியபடி 1984 டிசம்பர் 24 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலுடன் தமிழக சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த அதிமுக முக்கியஸ்தர்கள் முடிவெடுத்ததால் அதன்படி அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. 1984 நவம்பர் 24 அன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபடியே ஆண்டிபட்டி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தயாரித்து அனுப்பினார் எம்ஜிஆர். அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் அருண் பட்வர்தன் எம்ஜிஆருக்கு சத்திய பிரமாணம் செய்து வைத்தார். இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. மக்கள்
பிரதிநிதித்துவ சட்டம் 1951 செக்ஷன் 33-ன்படி வெளிநாட்டில் இருந்தபடி வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. எதிர்க்கட்சிகளின் பொய்ப்பிரச்சாரத்தை முறியடித்த எம்ஜிஆரின் வீடியோ. அந்த வீடியோ உருவான பரபரப்பான தருணம். அந்த வீடியோவை உரிய நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு கொண்டு வந்த ஒரு இளம்பெண். இந்த பரபரப்பான தகவல்களை 7வது வீடியோவில் பார்ப்போம். என் கட்டத்தில் தத்தமான உடன் பெறப்பட்டேன்.